இன்றைக்கி வந்து பிரியா வீட்டுக்கு தான் போக போகிறோம். பிரியா வீட்டுக்குன்னா பிரியா வீட்டுக்கு இல்லை, அப்பாவுக்கு வந்து அலர்ஜி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போன வாரம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அவங்க வந்து 10 நாளைக்கு மாத்திரை கொடுத்துருந்தாங்க. 10 நாள் சாப்பிட்டு கம்மி ஆகலைன்னா வருஷம்னா, ஆனால் அந்த மாத்திரை சாப்பிட்டா ஒரு கம்மியாகலை. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரியா வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. அதனால் பிரியா வீட்டுக்கிட்ட அவ்வளோ போகிறோம் இல்லையா, அப்படியே பிரியாவும் பார்த்துட்டு வரலாம், அதுக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுருக்கிறேன், அதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம்னு. அதுக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டுக்கிறேன்னா அப்படியே கொஞ்சம் குட்டி கார்டன் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இப்போ ஒரு வாரமாகவே நம்ம வீட்டுக்கிட்டலாம் மழை பெய்யறதுனால காஞ்சி போன செடியெல்லாம் கூட அழகாக துளுத்து சூப்பராக வந்திருக்கு. இந்த இலை பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம மரத்துக்கிட்டே இந்த புங்கை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளை வந்து அந்த பக்கம் ரோட்டில் போகுதுன்னு கொஞ்சம் வெட்டிட்டோம். அந்த இலையை வந்து காய வச்சு எல்லா செடிக்கும் போட்டுருக்கோம். அது உரமாகவும் ஆகும், கொஞ்சம் வந்து காயாமல் செடி வந்து நல்லா ஈரமாக வச்சுக்கும் அப்படின்றதுனால இலை போட்டிருக்கோம். இந்த மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக, நான் இப்போ ஒரு 3 பூ பறித்து வச்சுருக்கேன். ஒரு 10 பூ இருந்தால் போதும் நமக்கு, தலை ஃபுல்லாக அந்த பூ இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஊசி மல்லி ஆகுது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கத்திரி செடியெல்லாம் வந்து நான் 3 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனால் ஒரு செடி கூட வேஸ்ட் ஆகாமல் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இந்த செடியெல்லாம் நல்லா பசுமையாக வந்தது காரணம் வந்து மழை பெஞ்சதுனால தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செடியெல்லாம் வந்து நாற்று விட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்துல வச்சா சூப்பராக வரும். அதனால் வெண்டைக்காய் செடியும் மிளகாவும் நான் இதில் வந்து வரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு நாளைக்கு நம்ம எடுத்து நட்டுக்கலாம். அரைக்கீரைன்னாவே எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதில் பிரியான்னு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட வச்சு கொடுமான்னு சாப்பிடும். அடிக்கடிக்கு கேட்குறது அரைக்கீரை தான். அந்த கீரை கடைஞ்சதுனால நாளைக்கு நாளானி கூட போயிருக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு, ஆனால் கீரை கடைஞ்சோன்னே எனக்கு பிரியா ஞாபகம் வந்துருச்சு. பிரியாவுக்கு எத்தனை கொடுத்துட்டு வரணும், அதுக்காக கீரை மட்டுமே எடுத்துன்னு போக முடியும். நல்லா புளி போட்டு அரைக்கீரை வந்து சூப்பராக கடைஞ்சிருக்கிறேன். இது சாப்பிடும் போதே எனக்கு மதியம் பிரியா விட்டுட்டு சாப்பிட்றோமேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இது கூட வந்து முட்டை குழம்பு வச்சுக்கிட்டேன் எடுத்துன்னு போகலாம் அப்படின்றதுனால முட்டை குழம்பு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட சொன்னேன், நீ தான் பொண்ணு வீட்டுக்கு போகிறேன்னு ஒன்னே பசிக்கலையா அவருக்கு, வேணா வேணா நான் நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டார். இந்த போண்டா வந்து கோதுமை மாவு வாழைப்பழம் வெள்ளெல்லாம் போட்டு செஞ்சேன், ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா மேலே வந்து இந்த மாதிரி கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, இது வந்து தீஞ்சிலாம் போகலை. இது வந்து வெள்ளை வந்து நல்லா பாகு மாதிரி காய்ச்சதுனால இந்த மாதிரி கலர் வந்திருக்கு. ஆனால் போண்டா வந்து நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டெல்லாம். இப்போ இந்த போண்டா குழம்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் பிரியாவுக்கு கொடுத்துட்டு அப்படியே இவருக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்குன்னு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பினுக்குறோம் நாங்கள். சரி, எடுத்து பேக் பண்ணிக்கலாமா? என்ன தான் நம்ம பக்கத்துலேயே இருந்தாலும் ஏதாவது பிரியாவுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட்டது நம்ம பையன் பொண்ணு எது அவங்க வெளியூருக்கு போயிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களை விட்டுட்டு சாப்பிட்றோமேன்னு. எனக்கு அது எத்தனை பேர் கொடுக்கணும்னு இருந்தது, சொன்னால் இவங்க திட்டுவாங்களோ என்னவோ, நாமா இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது. சரி, இந்த சமயம் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இல்லை இல்லை, இப்போ தான் வந்து போனால் உடனே போகணுன்றியே அப்படின்னு சொல்லி நம்ம கூடவே இருக்கிறதுனால நம்ம கொடுத்துருவோம். அதே ரொம்ப ஒரு 300-400 கிலோமீட்டர் இருந்தால் இந்த மாதிரி அடிக்கடிக்கு போக முடியாது. இருக்கிற வரைக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுமோ செய்யலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு கூட இவருக்கு தான் மனசு அடிச்சு பிரியாவுக்கு வந்து அரைக்கிற பிடிக்குமே, நான் வாங்கி கூட அங்கே செஞ்சு கொடுக்குறேன், இல்லை இப்போ எடுத்துக்கோ இப்போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதான் வரும். சரி, அவர் ஆசை நமக்கும் நம்ம குழந்தைங்க எதுவுமே கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தானே, அதனால் இதெல்லாம் எடுத்துன்னு போகலாம். என் பையன் கேட்டான் வந்தவொடனே, நான் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறேன் இல்லாதப்ப செய்ய அப்படின்னு கேட்டான். பாருங்கள், இப்போ தான் சொல்லி முடித்தேன், மழை வந்துனே இருக்குது, மழை வந்ததுனால செடி நல்லா வந்ததுன்னு சொல்லிட்டு. நாங்கள் கிளம்பும் போதே மழை வந்துடுச்சு, நாங்கள் எப்படி போகிறதுன்னு தெரியல. இப்போது இது டைம் வேறு ஆயிடுச்சு. ஆமாம், இன்றைக்கி வந்து அதான் நாங்கள் கிளம்புறதுனாலே மழை வந்துச்சு பாருங்க, இங்கே தெரியுது. ஆனால் இந்த மழை விட்டுடும். இந்த போண்டா வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டுக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக, இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் பண்ண, நான் வெறும் கோதுமை மாவு மட்டும் போடாமல் ஒரு 2 டீஸ்பூன் மைதா மாவு, ஒரு 2 டீஸ்பூன் வந்து கடலை மாவு, 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு, வாழைப்பழம் 2, இதெல்லாம் போட்டு செஞ்சதுனால ஜவு மாதிரிலாம் எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா. போயிட்டு வந்து சாப்பிட்டு வரையும் எங்கள் பையன்லாம் மா நிப்போ அங்கே பாரு அப்பா பாரு பாருங்க. இந்த ஸ்வீட் போண்டாவை வந்து நாங்க வீடியோட ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் இந்த மாதிரி மழை காலத்துல
சாதாரெல்லாம் நான் வந்து சுட சுட மைதா மாவு போண்டா இந்த மாதிரி போண்டாங்கெல்லாம் நான் வந்து நிறைய செஞ்சு கொடுப்போம் வீட்டில் எல்லாருக்குமே. மழை வந்ததுன்னா போதும் உடனே, ஏன்னா பருப்பு வடைலாம் வந்து நம்ம ஊற வச்சு செய்யறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். போண்டான்னா டக்குன்னு மாவு பேசிஞ்சுமா எண்ணெயில் போட்டு சுத்தமாக சூடாக கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம வீடியோவில் நிறைய போண்டா இருக்குது, இனிமேலும் நிறைய போண்டா விதவிதமாக நம்ம செஞ்சு காமிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மழை கொஞ்சம் நின்றுடனே நாங்கள் உடனே கிளம்புறோம், இல்லைன்னா அடுத்த மழை வந்துடும். பாருங்கள், நான் ஒரு 300 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த பழம் வந்து இந்த மாதிரி கருப்பாக நல்லா பழுத்துட்டு இருந்தால் தான் போண்டாவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பழுத்த பழம் வந்து 2 பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 முட்டை, 300 கிராம் மைதா மாவுக்கு நான் 150 கிராம் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதிகமாக வெள்ளம் போட்டால் ரொம்ப இனிப்பாக இருக்கும். நான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் அதிகம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா குறைச்சிக்குங்க. இப்போ வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள், முட்டையும் வாழைப்பழமும் மிக்சியில் போட்டு நைஸாக அடிச்சுக்கிட்டேன். இப்போ இதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து காய்ச்சி வடிகட்டிக்கலாம். ஏன்னா மண் தூசு எல்லாம் இருக்கும், அதனால் நம்ம நல்லா காய வச்சு வடிகட்டிக்கிட்டால் சுத்தமாக கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிக்கலாம். வெள்ளம் நம்ம சூடு பண்ணதுனால சூடாக இருக்கும், அதனால் கரண்டியில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம வாழைப்பழம் முட்டை எல்லாம் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த போண்டா. பாருங்கள், நான் போண்டா பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாம். ஸ்டவ் நல்லா சூடேறிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ போண்டா போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்டவ் கம்மி பண்ணிடுங்க, இல்லைன்னா மாவு வந்து உள்ளே வேகாது, மேலே வந்து நல்லா கலராக வந்துடும் சீக்கிரமாக. ஒரு பக்கம் வந்துடுச்சு, இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மைதா மாவு இனிப்பு போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து கோதுமை மாவு இனிப்பு போண்டா போட்டுருக்கிறனால பாருங்கள், நல்லா போண்டா வெந்து நல்லா கலராக வந்துடுச்சு. இப்போ நம்ம போண்டா எடுத்துடலாம். பாருங்கள், மைதா மாவு இனிப்பு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.